வணக்கம் நண்பா, மனசை ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டரோட வீலாக் என்ன அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ப்ரூஸ் கான், இவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஸ் கான் அறந்தாங்கியை சேர்ந்தவர். ஒரு ஒரு வீடியோக்கும் கமெண்ட் இல்லாமல் நம்ம வீடியோ செக்ஷனே பார்க்க முடியாது, எஸ்பெஷலி தியேட்டர் வீலாக்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஆளாக கமெண்ட் பண்ணுறதும் இவர் தான். ப்ளஸ் வந்து என்னென்ன ஊரில் என்னென்ன தியேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்லீப்பர் செல்லே நம்ம ப்ரூஸ் கான் தாங்க. தேங்க்யூ ப்ரூஸ் கான், உங்களோட சேவை நம்மளோட சேனலுக்கு பெருசு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வைத்தி சரவணன் அவருக்காக சிதம்பரமோட தியேட்டர் வீலாக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக ஸ்பெஷலாக சிதம்பரத்தோட தியேட்டரோட வீலாக்ஸை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே வைத்தி சரவணன் ப்ரோ, உங்களுக்காக இன்றைக்கி சிதம்பரமோட வீலாகு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காமல் பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் முக்கியம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட் தான் அண்டு மோட்டிவேஷன் தான் நம்ம சேனலை மேலும் மேலும் நிறையா விஷயங்களை பண்ண தூண்டுது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சிதம்பரத்தோட வீலாக்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பார்க்கலாம் வாங்க. நம்ம போன வீடியோவில் போன தியேட்டர் வீலாக்ஸில் சீர்காழி வரைக்கும் வந்தாச்சுங்க. சீர்காழி, மாயாவரம் எல்லாமே வந்தாச்சு, பட் சிதம்பரத்தை டச் பண்ண விட்டாச்சு. இப்போது சிதம்பரத்தில் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான், வெயிட் பண்ணி ஒரு தரமான ஒரு வீலாக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நம்மளோட வேலைப்பழு, பிஸி ஷெடியூல் எல்லாமே வந்து நம்ம நினைத்த வீடியோவை நினச்ச நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த தடங்களுக்காக, அந்த டிலேக்காக வருந்தவும். சிதம்பரம்னாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து தில்லை நடராஜர் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான, உலகத்துக்கே ஒரு பேர் வாய்ந்த, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்னா அது நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் கோவில் தாங்க. இந்த சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் இருந்தாலுமே நம்ம ராகவேந்திராவோட புவனகிரியும் வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸாக இருக்குது. அதில் புவனகிரியிலேருந்து ஒரு தியேட்டருமே இன்றைக்கி நம்ம வீலாக்கில் பார்க்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் தில்லை ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிச்சாவரம் வெட்லாண்டுன்னு, அதுவுமே வந்து நம்ம சிதம்பரத்தில் வந்து ஃபேமஸ் தாங்க. ஆனந்த தாண்டவம் அப்படின்னாலே நம்மளுக்கு நினைவுக்கு வருது வந்து சிதம்பரம் தான். அப்படி சிதம்பரத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சிதம்பரத்தில் ஒரு தியேட்டர்ஸோட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, தியேட்டர்ஸோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் புது சினிமா வந்தால் அந்த சினிமாவை கொண்டாடக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் ஒரு மூணே மூணு தியேட்டர்ஸ் இருந்தாலுமே அந்த மூணு தியேட்டர்ஸுமே வேறு ரகமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா சில ஊரில் வந்து தியேட்டர்ஸ்க்கே வந்து பஞ்சமாக இருக்கும், பட் சிதம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து மூணு தியேட்டர் இருந்தாலுமே மூணு தியேட்டருமே ஒன்றுக்கு ஒன்று குறைச்சதில்லை அப்படிங்கிறத மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு உண்டான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது. அதுதான் சிதம்பரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நிறைய மக்கள் சீர்காழிலேருந்தும் சரி, மாயவரத்துலேருந்தும் சரி, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் சரி, சிதம்பரத்துலேருந்து படம் பார்க்குறதுக்கு நிறையா விரும்புவாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம சிதம்பரத்தோட தியேட்டர்ஸ் வீலாக் பார்க்கலாம் வாங்க. இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடுகநாதன் சினிமாஸ். ரொம்ப நாளாகவே இந்த வடுகநாதன் சினிமாஸை வந்து நான் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன், பட் ரீசெண்டாக ஒரு படத்தையும் போய் பார்த்துட்டேங்க. தியேட்டர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அங்கே தெரியும். ஏன்னா ஒரு சிதம்பரம் வடுகநாதன் தியேட்டர்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிதம்பரமில் இருக்கிற ஒரு மெட்ரோபோலியன் சிட்டிஸ்லே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் கம்ஃபோர்ட் கொண்ட ஒரு தியேட்டர் வந்து நம்ம வடுகநாதன் சினிமாஸுங்க. 600க்கும் மேற்கண்ட சீட்டிங்ஸ், அதாவது 600 ப்ளஸ் சீட்டிங்ஸ் வந்து இந்த தியேட்டரில், வடுகநாதன் தியேட்டரில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து விடிஎல் தியேட்டர்னு கூட சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்வின் தியேட்டர் மாதிரிங்க, வடுகநாதன் லீனா அப்படிங்கிறது ஒரு ட்வின் தியேட்டர் மாதிரி தான். இந்த வடுகநாதன் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து இருக்குங்க. இந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் வந்து வெரி ரீசெண்டாக வந்து இப்போ வந்து நம்ம தியேட்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து அருமையான ஒரு 4K டால்பி அட்மாஸ் சிஸ்டம் கொண்ட ஒரு வடுகநாதன் சினிமாஸ் வந்து இப்போ வந்து முழுசாக மாறி இருக்குது.
இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ்க்கு இணையான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம லைட்டிங்காக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், புஷ்பேக் சீட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து உங்கள் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தரமாக இந்த தியேட்டரில் வடுகநாதன் சினிமாஸில் வந்து அமைச்சிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டரில் புஷ்பேக் ஷீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஏசி ஹால் சினிமா ஹால் வந்து இருக்குங்க. இந்த வடுகநாதன் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு சவுண்ட் இன்ஜினியர்னால் இந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம்மை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிக்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து டிக்கெட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வடுகநாதன் சினிமாஸில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட முழுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த தியேட்டரும் சரி ஹைஜீனும் சரி பக்காவான ஒரு ஆம்பியன்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம சிதம்பரத்தில் உள்ள வடுகநாதன் சினிமாஸை அடிச்சிக்க வேறு எந்த தியேட்டருமே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு நல்ல ஒரு தியேட்டருக்கு ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து அதோடய ஆம்பியன்ஸ், ரெண்டாவது வந்து அதோடய சீட்டிங், அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் லைட்டிங். இந்த மூணுமே ஒரு தியேட்டரில் வந்து தரமாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தியேட்டர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரபலமான ஒரு தியேட்டராக தான் அமையும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் நம்ம வடுகநாதன் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு விஷயத்துலையுமே வந்து கலக்கிட்டாங்க. அதாவது லைட்டிங்காக இருக்கட்டும், இப்போது ரீசெண்டாக ரெனவேட் ஆன அந்த வடுகநாதன் சினிமாஸை பார்த்திங்கன்னா லைட்டிங்க்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் ரைட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக திரும்பினீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் வந்து அந்த ரோடு வரைக்குமே வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து வடுகநாதன் சினிமாஸ் வந்து ஒரு மாளிகை மாதிரி இப்போ மாறி இருக்கு. கண்டிப்பாக ஒரு படமாச்சும் நீங்கள் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இந்த தியேட்டரில் படத்தை பார்க்க நீங்கள் வருவீங்க. அடுத்து சிதம்பரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேனா தியேட்டருங்க. அதாவது இந்த லேனா தியேட்டருமும் இந்த வடுகநாதன் தியேட்டருமே ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கனால ஒரு ட்வின் தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த தியேட்டருமே வந்து அந்த வடுகநாதன் தியேட்டருக்கு கிட்ட தான் இருக்குது. பட் இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா இந்த தியேட்டர் வந்து 4K டால்பி அட்மாஸு ப்ளஸ் RGB லேசர் கொண்ட ஒரு தியேட்டர். அதாவது RGB லேசர் பிக்சரைசேஷன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வேரியேஷனும் அந்த ஷார்ப்னஸும் அந்த குவாலிட்டியும் வந்து தரமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமாக வந்து பிரிக்கிறாங்க ஒரு டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா. அதாவது பாக்ஸு AA அப்புறம் பாக்ஸு BB அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா. அதே மாதிரி எலைட் ப்ரீமியம் அப்படிங்கிறதுமே வந்து பிரிக்கிறாங்க. இந்த எலைட் ப்ரீமியமுக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே 190 தான். அப்புறம் எலைட்டுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தியேட்டர் தாங்க. அதாவது வடுகநாதனும் லேனாவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தியேட்டர் தான். ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K டால்பி அட்மாஸ்பியர்ஸ் கொண்ட ஒரு 4GB லேசர் கொண்ட ஒரு தியேட்டருங்க. இந்த தியேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா 7.1 DTS-ஓட அந்த ஆம்ப்ளிஃபையர் ப்ளஸ் அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த தியேட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு ரகமாக வந்து ரொம்பவே அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து நிறையா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதே மாதிரி பிக்சரைசேஷன் குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா RGB லேசருங்கிறதுனால அதோடய ஷார்ப்னஸும் அதோட வந்து ஒரு தெளிவும் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP கோவில் ஸ்ட்ரீட்டில் சிதம்பரத்தில் வந்து இந்த தியேட்டர் வந்து இருக்குங்க. இந்த லேனா சினிமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணி இன்றைக்கி அந்த வடுகநாதனுக்கு ஈக்குவலாக வந்து லேனா சினிமாஸுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து சும்மா பிரம்மாண்டமாக வந்து ஒரு கம்படிஷன் கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு உண்மையான ஒரு விஷயம். நம்ம சிதம்பரத்தில் வடுகநாதன் சினிமாஸு ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா லேனாக்கு வருவாங்க, லேனா டிக்கெட்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னா வடுகநாதனுக்கு போவாங்க. அப்படிப்பட்ட ரெண்டுமே வந்து ஒரு நான் கம்பேரபிள் கொண்ட ஒரு தியேட்டர் அப்படின்னா அது நம்ம லேனா சினிமாஸ் கூட அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த அதே மாதிரி ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டாக
கரெக்டாக ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அருமையாக வந்து இந்த தியேட்டர் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த தியேட்டரில் நீங்கள் வந்து படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கிங் ஆன்லைன் ஷோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேனா வந்து ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆவர் ஆகக்கூடிய ஒரு தியேட்டர்ஸோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னா நிறையா பேர் ஆன்லைனில் புக் பண்ணும்போது லேனா சினிமாஸை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாங்க, அவங்க சாய்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சிதம்பரம் லோக்கல் டிக்கெட் ரிப்போர்ட்டிங்கோட ஒரு நிலவரம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற மாரியப்பா தியேட்டருங்க. அதாவது இதுவுமே வந்து ஒரு ஏசி தியேட்டர் தான். இந்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஒரு பழமையான ஒரு தியேட்டர் தாங்க. அதாவது நிறைய ஒரு 550 சீட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட இந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து செலிப்ரேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா வந்து நிறைய ஒரு ஆம்பிள் ஸ்பேஸ் வந்து முன்னாடி இருக்கிறதுனால நிறையா செலிப்ரேஷன் வந்து இந்த தியேட்டரில் வந்து மாரியப்பா தியேட்டரில் வந்து பண்ணுறாங்க. இந்த தியேட்டரில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் புக்மை ஷோலேயே வந்து நீங்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணலாம், ப்ளஸ் வந்து டைரெக்டாக பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2K ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்ட ஒரு தியேட்டர் தான். அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிடிஎஸ் சிஸ்டம் கொண்ட ஒரு தியேட்டர் தான். இந்த தியேட்டர்லுமே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி வந்து தியேட்டர் ஸ்க்ரீனிங் வந்து இருக்குது, பால்கனி தியேட்டர் ஸ்க்ரீனிங் வந்து இருக்குது. ப்ளஸ் பால்கனியோட ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் ப்ளஸ் கிரவுண்ட் லெவலில் உள்ள ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் ப்ளஸ் ப்ரைஸுமே வந்து அது தகுந்தாப்பில் தான் இருக்கும். இந்த தியேட்டருமே வந்து ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி கொண்டது, ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியர்னால சவுண்டு சிஸ்டம் வந்து கொஞ்சம் அவங்க என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டருமே வந்து பார்த்தா ஒரு வேறு லெவலில் ஒரு தியேட்டராக தான் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தியேட்டரில் நிறையா ரெனோவேஷன் பண்ணாலுமே இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இன்னும் நியூ டெக்னாலஜிஸு ஒரு 4K ப்ரொஜெக்ஷன்ஸு ப்ளஸ் வந்து டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸு இப்படி எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க சீட்டிங் கெப்பாசிட்டியெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க, அந்த சீட்டை வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த தியேட்டர் வந்து வேறு லெவலில் வந்து திகழும் அப்படிங்கிறதுல தான் உண்மை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிதம்பரத்தில் உள்ள மாரியப்பா தியேட்டர் தான். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற புவனகிரியில் இருக்கிற ஒரு தியேட்டர் தான், ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டர். இந்த தியேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன தியேட்டராக இருந்தாலுமே பக்காவான ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டருங்க. புவனகிரி ஏரியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர்னால் நம்ம ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டர் தாங்க. இந்த தியேட்டரோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ கச்சிதமாக வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸு ஒரு தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அதுவும் அந்த எதிர்பார்ப்பை நம்ம அந்த சின்ன கெப்பாசிட்டியில் எப்படி பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமம் வந்து தங்கும். பட் இந்த 350 கெப்பாசிட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆம்பியன்ஸு ப்ளஸ் பெஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளோர் டேம்பர்ஸு எல்லாமே வந்து கொடுத்து ஒரு வேறு ஒரு ரகமான ஒரு தியேட்டரை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த நம்ம ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டர் வந்து கொடுக்குறாங்க. இந்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம்பர்ஸ் அந்த வால் ப்ரூஃபிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் ப்ளஸ் பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஒரு தேர்ட் டயர் சிட்டிக்கு தேவையான அளவுக்கு என்ன இருக்கணுமோ அது எல்லாமே வந்து கொடுத்து நம்ம ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டர் வந்து புவனகிரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் அப்படின்னும் பேருமே வந்து நிறையா விஷயங்களில் வாங்கியிருக்காங்க. இந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து படம் பார்த்திங்கன்னா எப்படியோ நம்ம ஒரு அந்த சின்ன ஆம்பியன்ஸில் ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்ரீ ரங்கராஜா தியேட்டரில் புவனகிரியில் நீங்கள் வந்து இந்த தியேட்டரில் படம் பார்த்து பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டமும் வந்து இந்த தியேட்டரில் வந்து நிறையா நல்லாவே வந்து ஒரு டிடிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் நிறையா ரினோவேஷன்ஸ் வந்து இந்த தியேட்டரில் வந்து பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த தியேட்டர் வேறு லெவலில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே நண்பா, இது வரைக்கும் சிதம்பரத்தில் உள்ள தியேட்டர்ஸோட ஒரு வீலாக்ஸை நீங்கள் பார்த்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தியேட்டர் சிதம்பரத்தில் எது அப்படின்னு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து எந்த ஊரோட தியேட்டர் வீலாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுலையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனல் கிடையாது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பா, வணக்கம்.